மிதுன ராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டவர வாழ்க்கை எதேனும் உதவி செய்வேன், உங்களால் முடிஞ்ச காரியத்தை இது செய்யக்கூடியதாக இருந்துருப்பேன். படிப்பு, வேலை, தொழில், திருமணம், அவளுக்கு ஏதாவது பணம் எதிர்பார்த்தா பணம், இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு பண்ணி கொடுக்குது. புதிய எஸ்டேட் வாங்குறது, அதே மாதிரி காஃபி சம்மந்தமான, அதாவது அந்த ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ஃபேன்சி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, நகை பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஃபவுண்ட்ரியில் வேலை செஞ்சுருக்குவேன், இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுருக்குவேன், இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் வேலை வாய்ப்பு சட்டுன்னு இடமாற்றம் பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உங்கள் கூட இருந்தவா அல்லது எல்லாரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் போகவே வேண்டியது கிடையாது. கூட்டு பிஸ்னஸ் உங்களுக்கு ஒத்து வரும், இருப்பினும் சில நேரங்களில் அது ஒத்து வராது. ஆக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு, பெண்கள் திருமண காரியம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நல்ல காரியத்துக்கு வேண்டாங்கிற அபசகுண பேச்சை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா அப்பா சொன்னால் சரின்னு சொன்னால் நல்ல பலன்கள் தேடி வரும். ஏன்னா குரு பலன்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இனிமே பெயர்ச்சியானதுக்கப்புறம் வரக்கூடியதாக இருக்குது. மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.